வணக்கம் நண்பா, இது உங்க அஜய் தமிழ் கேமிங். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக வரலாற்றிலே ஃப்ரீ ஃபயர் கம்பெனிக்கு அறிஞ்ச ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாம பலதும் அவருன்னு சொல்லலாம். என்னடா இது அதிசயமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருந்த எல்லா காஸ்டியூம்ஸும் இன்குபேட்டர் எல்லாம் வரிசையாக விட்டுருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகே விட்டுருந்தாங்க, ஏகே ரிட்டர்ன் சொல்லி விட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேர் விட்டுருக்காங்க கைஸ். ஃபியூட்டரிஸ்டிக் ஸ்கேர்னு சொல்லிட்டு இந்த டைட்டான் ஸ்கேரு எல்லாம் வேறு லெவலில் விட்டுருக்கானுங்க கைஸ். நம்ப முடியுதா? நம்பிதான் ஆகணும், ஏன்னா வந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் மூணு பார்த்தீங்கன்னா வரிசை எல்லாம் இன்குபேட்டர் வந்திருக்கு. அநேகமாக பார்த்தீங்கன்னா டாப் கிரிமினலும் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். டாப் கிரிமினல் வருமா வராதா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அடிச்சு நவுத்துங்க கைஸ். டாப் கிரிமினல் வருமா வராதா? ஏன்னா பார்த்தீங்கன்னா பரிசியாக பார்த்தீங்கன்னா இப்போ இருந்த இன்குபேட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வரிசை விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகே ரிட்டர்ன் சொல்லி ஏகே விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேர் பார்த்தீங்கன்னா இந்த டைட்டான் ஸ்கேர் வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கேர் விட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளட் மூன் பண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சாமுராய் பண்டில், பிளட் மூன் சாமுராய் பண்டில் பார்த்தீங்கன்னா இது எல்லாம் விட்டுருக்காங்க இன்குபேட்டரில். இப்போ வரிசை எல்லாம் விடும்போது கண்டிப்பாக ரெட் கிரிமினல் விடுவாங்களா சொல்லுங்க கைஸ். ரெட் கிரிமினல் வருமா? ஐ மீன்ஸ் பண்டில்ஸ், அந்த ரெட் கிரிமினலில் எல்லா கிரிமினல் பண்டில்ஸ் வருமா வராதா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்க கைஸ். ஓகேவா? சரி ஓகே. பார்த்தீங்கன்னா ஸ்கேர் வந்திருக்கு. இந்த ஸ்கேர் எப்படி, இந்த டைட்டானிக் ஸ்கேர்லேருந்து உள்ளே இருக்க எல்லா ஸ்கேர் எந்தெந்த ஸ்கேர் ஒர்த்தான ஸ்கேர், இத்தனை ஸ்டோனுக்கு இத்தனை இதுக்கு ஒர்த்தானதா அப்படின்றத கிளியராக பார்த்துருவோம் கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் டைட்டான் ஸ்கேர் போட்டு வேறு லெவலில், லுக்கே வேறு லெவலில் இருக்குது. இது உண்மையிலே செம்மையான ஸ்கேர் தான் நான் சொல்லுவேன். இந்த எடுக்குன்னா இந்த டைட்டான் ஸ்கேர் மட்டும்தான் இருக்குது, மற்றபடி வேறு எதுவுமே நான் ஒர்த்தன்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குது, அது மூலமாக டேமேஜ் ஒன்று ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்மையான ஸ்கேர் தாங்க. ஸோ ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கேரு அல்டிமேட் டைட்டான் ஸ்கேர். வேறு அளவு லுக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கிட்ட இதுவும் செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கணும் அப்படி விருப்பப்படீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் இது தான் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணுவேன். ஏன்னு சொன்னீங்கன்னா இது பெஸ்ட்டான ஸ்கேர். அப்போலேயும் சரி கைஸ், அப்போ இருந்து ப்ளே பண்ணுறவங்க சரி, இப்போ ப்ளே பண்ணுறது எல்லாத்துக்குமே சரி, இந்த டைட்டான் ஸ்கேர் அப்படின்றது உண்மையில் ஒரு பெஸ்ட்டான ஒன்று தான். யாருமே எந்த ஸ்கேர் யூஸ் பண்ணீங்க எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டால் டைட்டான் ஸ்கேர் தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. ஒரு சில பார்த்தீங்கன்னா குப்பிட் ஸ்கேர் சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டே ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது டைட்டான் ஸ்கேர் வந்து பெஸ்ட் மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட் ஸ்கேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று விட்டுருக்கானுங்க. அடுத்தது ஸ்கேர் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் என்ன பார்த்து பீஸ்ட் ஸ்கேரா ஐம்பது ஐயோ, இந்த டைட்டன் ஸ்கேர் பார்த்தீங்கன்னா சரி 7 stone 3 map கைஸ். ஓகே, அந்த டைட்டன் ஸ்கேர் எடுக்கிறதா இருந்தால் 7 stone வேணும், 3 map வேணும் கைஸ். இது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட் ஸ்கேர், இது பார்த்தீங்கன்னா 5 stone 2 map வேணும் கைஸ். இது பார்த்தீங்கன்னா டபுள் டேமேஜ் கொடுத்துருக்காங்க, அக்யூரேசி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரீலோட் ஸ்பீடு மைனஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கேர் பற்றி சொல்லணும்னா இதுவும் பரவாயில்லங்க கைஸ், டபுள் டேமேஜ் கொடுத்துருக்காங்க, அக்யூரேசி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரீலோட் ஸ்பீடு தான் மைனஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ஸ்கேர் பரவாயில்ல தான். ஆனால் டைட்டன் ஸ்கேரோட ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது டைட்டன் ஸ்கேர் தான் பெஸ்ட்டு. ஆனால் நீங்கள் இல்லை அது ப்ரோ எடுக்க முடியல, டைமண்ட் என்கிட்ட பத்தலை, இதுதான் ரெண்டு மேப் தான் கிடச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இது கூட எடுக்கலாங்க கைஸ். இது கூட பெஸ்ட்டானதான், ஏன்னா டபுள் டேமேஜ் கொடுத்துருக்காங்க, அக்யூரேசி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஓ டேமேஜ் அதிகமாகும், ஸோ நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் இதுதான் கைஸ் இல்லை ரேட் ஆஃப் ஃபயரில். ஸோ கொஞ்சம் அது மைனஸ் தான், இருந்தாலும் பரவாயில்ல நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேரடி ஸ்கேர், இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஸ்கேர் தான் கைஸ். பெஸ்ட்டானது ஸ்கேர் மாதிரி தான், ஆனால் அவ்வளோக்கு பெஸ்ட் இல்லை. இதனால் ரெண்டெல்லாம் ஒன்று சொல்லி தொடர் நாதி ஏறி அப்படிங்கிறீங்களா? ரேட் ஆஃப் ஃபயர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்காங்க, டபுள் ரீலோட் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க கைஸ். ரீலோட் ஸ்பீடில் யாரையா கேட்டால், இது மேக்ஸிமம் நம்ம லாங் ரேஞ்சில் தான் அடிப்போம். ஸோ லாங் ரேஞ்சுன்னும் போது ரீலோட் ஸ்பீடு வந்து இதாக இருந்தால் கூட நம்ம கண்டிப்பாக கவர் எடுத்து அடிப்போங்க. ஸோ ரீலோட் ஸ்பீடுன்றது எதுவும் இருந்தால் கூட ப்ராப்ளம் இருக்குது, தான் நான் முக்கியமானதே இது பண்ணிட்டேங்க. அடுத்து ரேஞ்சு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதை பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃபயர் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, ரீலோட் ஸ்பீட் டபுள் ரீலோட் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பரவாயில்ல தான் கைஸ், நல்ல ஒரு ஸ்கேர் தான். இருந்தாலும் டைட்டானிக் ஸ்கேர் மாதிரி வராது கைஸ். ஓகேவா? இதுவும் கொஞ்சம் பெஸ்ட்டான ஸ்கேர் தான், நீங்கள் எடுக்கணும் விருப்பப்பட்டீங்க. அதாவது ரெண்டு இது இருக்குது பார்த்துக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதே இது வந்ததுன்னா 3 stone 1 mapபா, அதே 3 stone 1 mapல பார்த்தீங்கன்னா இன்னொன்று கொடுத்துருக்காங்க, அதே 3 stone 1 mapல கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா டபுள் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க, சிங்கிள் இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ரீலோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதில் டபுள் ரீலோட் ஸ்பீடு இல்லை ரீலோட் ஸ்பீடு மைனஸ் பண்ணியிருக்காங்க. டேமேஜ் சிங்கிள் டேமேஜ், ஆனால் டபுள் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, டேமேஜ் இருக்குது டபுள் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இதுவும் பரவாயில்ல தான். ஆனால் இந்த நீங்கள் ஒரு மேப் வச்சு எடுக்கிற மாதிரி ரெண்டில் எது எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நான் பேரடி ஸ்கேர் தான் சொல்லுவேன்.
இல்லை பேரடி ஸ்கேர் எடுக்க சொல்லாமா இன்ட்ரோ கைஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எடுக்க கைஸ். இப்போ நான் சொன்னேன்னு சொல்லி நீங்கள் அதை எடுத்து ஆனால் நான் தான் இருப்பேல நீ சொல்லித்தாடா இதை நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஆயிடக்கூடாதுல. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதில் எந்த ஸ்கில் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த மாதிரி எடுங்க கைஸ். என்னைக்குமா அடுத்தவங்கள கேட்டு எடுக்கிறது எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணாது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுங்க ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டன் ஸ்டிக் ஸ்கேர் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மூணே மூணு ஸ்டோன் இருந்தால் போதும் கைஸ். நம்ம கிட்ட பார்த்தினா ஆறு ஸ்டோன் இருக்குது. நான் இது எடுக்கலாம் நினச்சா எடுக்கலாம் தான். ஸோ இப்பொழுதுக்கு நான் எடுக்க போகிறதில்ல. இது பார்த்தீங்கன்னா எடுக்கிற ஐடியாவிலே இல்லை கைஸ். கோல்டன் ஸ்டிக் ஸ்கேர்னு பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டபுள் அக்யூரசி கொடுத்துருக்காங்க. நான் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. மூணே ஸ்டோனுக்கு ஒர்த்தானது அவ்வளோதான் கைஸ். வேறு எந்த ஒரு இதில் டபுள் அக்யூரசி மட்டும்தான். ஒரு நார்மல் ஸ்கேர் மாதிரி தான் என்னமே டேமேஜ் போகும். எல்லாமே இதுமாதிரி நார்மல் ஒரு ஸ்கின் இல்லாமல் வெறும் ஸ்கேர் இருக்கும் அதேமாதிரி ஸ்கேர் மாதிரி தான். நான் டபுள் அக்யூரசி மட்டும் பார்த்தினா இது பண்ணியிருக்காங்க. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்கேர் மேக்ஸிமம் யாரும் எடுக்க ட்ரை பண்ண மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் எடுக்க போகிறது இல்லை தான் கைஸ். என்றைக்குமே எல்லாத்தோட ஈக்குவல் பண்ணும்போது டைட்டன் ஸ்கேர் தான் பெஸ்ட்டு. ஸோ எடுக்க நினச்சி அதை எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு டைமண்ட் இல்லை பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது இருக்கிற ஸ்கேர் கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா ரெண்டாவது ஸ்கேருக்கே ட்ரை பண்ண ஃபஸ்ட்டு டாப் டூவில் இருக்கிற ரெண்டு ஸ்கேருக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்தான ஸ்கேர் அப்படின்னு நான் சொல்லுவேன் கைஸ். ஓகேவா. ஓகே இந்த ஸ்கேர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் வந்துருக்கு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? வந்தது பெஸ்ட்டாக? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாப் கிரிமினல்ஸ் வருமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் மூன் எல்லாம் சொல்லியிருந்தாலும் இது பார்த்தீங்க இதுவும் ஏற்கனவே ஃபஸ்ட்டு மின்னே வந்ததா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்ததை தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இயர் டூ இயர்க்கு சரி ஒன்றரை வருஷம் நினைக்கிறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்தது மறுபடியும் விட்டுருக்காங்க. அப்புறம் இந்த எக்ஸமேட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா வந்த இப்போ இன்குபேட்டரில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டைமிங் பார்த்தீங்கன்னா முடிய போகுது கைஸ். இந்த இங்கே இது பார்த்தீங்கன்னா டைமிங் முடிய போது இன்னும் 32-38 hours என்னமோ அதுதான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இது எடுக்கலை அப்படின்னா போய் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா. ஏன்னா எக்ஸாமே இப்போ போச்சு அப்படின்னா இன்னும் ரொம்ப நாள் கழிச்சு தான் இதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் விட்டு விடுவானுங்க. ஏன்னா இந்த மாதிரி விட்டுருக்காங்களா கண்டிப்பாக அந்த மாதிரி விடுவாங்க ஓகேவா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் 38 hours தான் கழிச்சு இருக்கு. கரெக்டாக நம்ம 38 hours தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க இன்னும் எடுக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா போய் எடுத்துக்கங்க. அப்புறம் ஸ்கேரை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி தான் டைட்டன் ஸ்கேர் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா அந்த இப்போ க்ரீன் கலர் ஸ்கேர் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓ அந்த அளவுக்குலாம் அமௌண்ட் இல்லை ப்ரோ. இந்த ஒரு மேப்லேயே எடுக்கிற மாதிரி எது இல்லையா ப்ரோ அப்படின்னா ரெண்டு ஸ்கேர் இருக்குது. அது உங்களுக்கு எது பெஸ்ட்டாக தோணுது அதனால் ஒன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் ரீலோட் ஸ்பீட் இருக்குது அது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதா. அப்படி அது இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்கேரோ அதுவும் கொஞ்சம் இது தான் கைஸ். டபுள் ரேஞ்சு நினைக்கிறேன் சாரி சிங்கிள் டேமேஜ் டபுள் ரேஞ்சு கைஸ். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிச்சதை எடுங்க. அதாவது உங்களுக்கு எந்த ஸ்கேர் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கில்லை வச்சு பார்த்துடுங்க கைஸ் ஓகேவா. ஓகே கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Okay guys, thank you, love you so much.